டான்டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைய விஷயங்கள் இல்லை, ஒவ்வொருத்தர்கிட்டருந்து எத்தனையோ விஷயங்களை அப்படியே கேட்டு அறிந்து கொள்வதிலையும், சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கேட்டுக்கொள்வதிலும், தன்னம்பிக்கையான கதைகளை வாங்கி கொள்வதிலும், அதே நேரத்தில் எப்பொழுதுமே வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சில விடயங்களை விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுலையும், எப்பவுமே வந்து யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாது, உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களையும் அப்படியே கடிதங்கள் மூலம் கொடுக்கும் பொழுது, நிறைய விடயங்களை அன்றாடம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் எத்தனை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி லெட்டர்ஸ் வந்திருக்கு. இதில் இன்றைக்கி மூணு சுவாரஸ்யமான கதைகள் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்து யாருடைய கதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அவங்க டைட்டிலே கொடுத்துருக்காங்க. நண்பனின் துரோகம். ஆஹா, நிறைய பழைய பாடல்கள் அப்படியே மனசில் ஓடுதுல, என்ன செய்கிறது? சரி, இது வந்து இவர் எழுதியிருக்காரு. என்னுடைய பேர் வந்து பிரதீப் குமார். இது வந்து என்னுடைய நண்பனுடைய கதையை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, பிரதீப் குமார் வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்ல, தன்னுடைய நண்பர் பேரையும் சொல்ல, நண்பர் ஒன், நண்பர் டூ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, பிரதீப் குமாருடைய கதையின்படி என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லவர், ஓரளவு வசதியானவர். அவர் வந்து எல்லாரையுமே அதிகமாக நம்பிடுவார். யாருக்குமே வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவங்களுக்கு வந்து தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அப்படின்றத வந்து செய்வாங்க அப்படின்னு பிரதீப் குமார் சொல்லியிருக்காங்க. அதாவது யார்? இந்த நம்பர் ஒன் ஃப்ரெண்டு. இந்த நம்பர் ஒன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தன் கையில் இருக்கிற முதல் எவ்வளோன்னு பார்த்து முதல் போடலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது, அந்த பிஸ்னஸுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த நம்பர் ஒன் ஃப்ரெண்டு யோசிச்சிருக்காரு. அப்போ பிரதீப் குமார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அப்படியே யாரை வந்து தன்னுடைய நண்பராக பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய நம்பர் ஒன் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார். ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு நல்லா எங்கே பார்த்தாலும் பழகி பேசக்கூடிய ஒரு நபர், ரொம்ப வருடங்களாக தெரியும், ஒரு நண்பர்னு கூட சொல்லலாம் அவர். அதாவது நம்பர் டூ. இந்த நம்பர் டூ வந்து என்ன பண்ணுறாரு, நம்பர் ஒன் ஃப்ரெண்டோட இணைந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. நிறுவனத்தை ஆரம்பித்து தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னுடைய நம்பர் ஒன் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் தான் இதுக்கு முழுமையாக வந்து பணம் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. நம்பர் டூ வந்து பணம் அவ்வளவு முதலீடு பண்ணவில்லை, ஆனால் இவர் வந்து என்னென்னா முழுமையாக இவர் தான் கண்காணிப்பேன், ஓரளவு நல்லா படிச்சிருக்காரு அப்படின்றதுனால இவர் தான் கண்காணிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் சரி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு அந்த திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன் அப்படின்னு பிரதீப் குமார் சொல்லியிருக்காங்க. திறப்பு விழாவுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன நடந்தது அப்படின்னு நான் பெருசாக அவரை தேடவில்லை. ஒரு நாள் திடீர்னு ஒரு வருடம் கழிந்த பிறகு திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு அழைப்பு வருது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, என்ன இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு. திருப்பி கேட்குற நம்பர் ஒன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன நடந்தது, ஒழுங்காக கரெக்டாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நான் எவ்வளோ நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து முதலீடு போட்டு ஒரு தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்பர் டூ, அதாவது நம்பர் டூ வந்து பொறுப்பாக விட்டுருந்தேன். இன்றைக்கி அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. வெளிநாட்டுக்கு போனவர் வந்து கண்டிப்பாக திருப்பி வருவார்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் போயிருந்தாங்க, அப்போ கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு ஆவலோடு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என்ன பண்ணியிருக்கார், இவர் ஒரு மாத காலமாக எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் வரவும் இல்லை. போனவர் என்ன பண்ணியிருக்கார், இவர்கிட்ட இருந்த லாபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டார். இப்போது இவர் நிறுவனத்துக்கு போனால் நிறுவனத்தில் அரவாசி காசையும் காணோம், அது நிறுவனம் மூடும் அளவுக்கு இருக்கிறது. அப்போ நானே கேட்குறேன், பிரதீப் குமார் கேட்டிருக்காரு, எப்படி நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தீங்க, ஒரு நிறுவனத்தை கொடுத்தா வரவு செலவெல்லாம் கரெக்டாக பார்க்கணும், கணக்குகளையும் பார்க்கணும், இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் இருந்தால் அப்படியே விட்டுட்டுருப்பீங்களா, அந்த இடத்துக்கு போய் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, அவ்வளோ தூரம் என்னுடைய நம்பர் ஒன் ஃப்ரெண்டு நம்பர் டூ ஃப்ரெண்டை நம்பியிருக்காரு. அதான் அந்த இடத்துல ஒரு நடந்த விஷயம். அப்போது அவர் வந்து போயிட்டார். போன பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காணாமல் போயிட்டாரு, வரல அப்படின்னு ரொம்ப வேதனையாக சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அடிக்கடி தொலைபேசியில் அழைப்பு ஏற்படுத்தி நான் கேட்பேன், நம்பர் ஒன் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்தது இவர் தேடினீங்களா அப்படின்னு. இவர் ரொம்ப வருத்தமாக இருந்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு மாதம் கழித்து இந்த கதையெல்லாம் முடிந்த பிறகு, அதுக்கப்புறம் ரெண்டு மூன்று மாதங்கள் ஆன பிறகு ஒரு நாள் அழைப்பு எடுத்தார். அவரே என்னுடைய நம்பர் ஒன் ஃப்ரெண்டே அழைப்பு எடுத்து சொன்னார், ஒரு விஷயம் தெரியுமா, இந்த என்னுடைய காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போனார்ல ஒருத்தர் வெளிநாட்டுக்கு, அங்கே போய் கூட அந்த என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போன காசை அவரால் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியவில்லை, ரொம்ப செலவாயிட்டது போல இருக்குது. திருப்பி அங்கேருந்து என்னுடைய நிறுவனத்துக்கே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி என்னை இணைத்து கொள்ளுங்க, நான் தெரியாமல் தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். நான் என்ன பண்ண முடியும்,
அப்படின்னு என் ஃப்ரெண்டு நம்பர் ஒன் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டிருக்காரு. கவலையாக சொல்லியிருக்கார் விஷயத்த. அப்போ என்னால் வந்து மறுப்பு எதுவுமே சொல்ல முடியல. சரி, ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், இனி அவர் அப்படி தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு அவரை நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு பெருந்தன்மையாக செய்துட்டாரு. இப்போது நான் என்னுடைய நம்பர் ஒன் ஃப்ரெண்டை சொன்னேன், இனிமேலாவது விழிப்பாக இருங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து நடந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த லெட்டரை நான் வந்து போடும்பொழுது என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் அதையும் பதிவு செய்திருந்தார். தன்னுடைய நண்பனை ரொம்ப அதிகமாக நம்பினாங்க. அவர் நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற இவருடைய மனசு பெரிய மனசு. அது எல்லாருக்குமே வராது, கண்டிப்பாக வராது. யாராவது நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பொதுவாக அவங்க முகத்தை பார்க்கக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது வந்து ஒரு வழமையான விடயம். அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து அப்படி இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் இந்த நம்பர் ஒன் ஃப்ரெண்டு, இந்த நம்பர் டூ ஃப்ரெண்டு இனி ஏமாத்தாமல் இருக்கணும் வாழ்நாளில் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஒருத்தர் நம்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா யாருமே அந்த நம்பிக்கைக்கு எதிராக செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருந்ததில் தொடர்ந்து விளைந்திருங்க. போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் அடுத்த ஒரு கடிதத்தை பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி முகவரி நான் கண்டிப்பாக சொல்லியாகணும். தாரிப்பாளர் டான் டிவி 431-32 பேர்னட் சொய்சா மாவட்டம் கொழும்பு 5. தொடர்ந்து இந்த முகவரி உங்களுக்காக அப்படியே இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக அப்படியே முன்னாடி வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்து உங்களுடைய கதையாக இருக்கலாம், நீங்கள் கேட்ட கதையாக இருக்கலாம், நீங்கள் அறிந்த கதையாக இருக்கலாம், பலருக்கு முக்கியமான விடயத்தை சொல்லும் ஒரு தகவலாக கூட அது இருக்கலாம். அதனால் என் கூட பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இன்னொரு நண்பர் கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. இவர் என்ன அப்படின்னா, இது எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிற இடத்துல நடந்தது, இது கொழும்பில் நடந்தது அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. சரி, கொழும்பில் நடந்திருக்கு, நான் பேரை குறிப்பிட விரும்பலை. நான் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு கதையை தான் அவர் வந்து அனுப்பியிருக்காரு. எப்போவுமே ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில நேரங்களில் மற்றவர்கள் உதவி செய்வாங்க, சில நேரங்களில் மற்றவர்கள் இடத்துல உதவி கிடைக்காமலே போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே கவனமாக இருங்க அப்படின்றத அவர் பதிவு செய்திருக்காரு. அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அவங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டாகும். அப்போ ஒரு நாள் வந்து இந்த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது டியூட்டி மாறிட்டே இருப்பாங்களே, ஒரு குறிப்பிட்ட நாள் இருப்பாங்க. சிலவங்க வந்து அதுக்கப்புறம் விடுமுறைக்கு போன பிறகு வேறொருத்தர் புதுசாக வருவார் அப்படின்னு எல்லா இடங்களையும் அது வளமையாக இருக்கிறது ஒன்று தான். அப்போ இப்படி தான் ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்திருந்தார். வந்திருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து வாராரு. அவர் வரும்பொழுது இவர் வந்து இவர் யார், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கல. இவர் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் முகமூடி வந்து எப்படின்னா மாஸ்க் போட்டிருந்தார். அப்போ இவர் எதற்காக அதை போட்டிருக்கீங்க, நீங்கள் யார், யாரை பார்க்க வாரீங்க அப்படின்றத வந்து இவர் கேட்கல. இப்படி ஒருத்தரை பார்க்க போகிறேன்னு யாரையோ பேரை சொன்னோன்னு இவர் சரி மேலே போங்க அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன பண்ணியிருக்காருனா மேலே போயிருக்காரு. மேலே போனவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த விடயத்தை கூட அவர் குறிப்பிட்டிருக்கார். மேலே போனவர் இதெல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போனவர் வந்து எங்கெங்கே போனார், யார் வீட்டுக்கெல்லாம் போனார் அப்படின்றத சிசிடிவி கேமரா மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடாக போயிட்டு தட்டியிருக்காரு. தட்டுறாரு அப்படின்லாம் கிடையாது, திறந்து பார்த்துருக்காரு, கதவை திறந்து பார்த்துருக்காரு. எந்த வீட்டு கதவை திறக்குது அப்படின்னு, சில வீடுகளில் வந்து கதவை வந்து மூடியிருந்தாங்க, உள்ளால் தாழ்பால் போட்டிருந்தாங்க. சிலதில் வந்து எப்பயுமே வந்து அப்பார்ட்மெண்ட் தானே, கீழே செக்யூரிட்டி இருக்கார் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு தானே அப்படின்னு வந்து சும்மா சாத்தி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு வீட்டில் கதவை சாத்தி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து கடைக்கு போயிருக்காங்க பொருட்கள் வாங்குறதுக்கு. அவங்க அம்மா கொஞ்சம் அதிகமான வயோதிபர், அவங்க அதாவது கொஞ்சம் உடல் நிலை சரியில்லாத ஒருத்தவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து வேலைக்கும் ஒரு பெண் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில். அப்போ அது வீட்டுக்குள்ளே போனவர் வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க வீட்டில் உள்ள அந்த ஒரு கபர்ட் இருந்ததுக்கு ஒரு ரூமில் போய் எல்லா கபடியும் திறந்து பார்த்துருக்காரு. அதில் ஒரு கபர்டில் வந்து கிட்டத்தட்ட பெருமதியான நகைகள் இருந்திருக்கு. அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படியே கதவெல்லாம் சாத்திட்டு கீழே போய் அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்டே போய் கீழே வந்து ஒரு வந்த ஒரு வாகனத்தை நிறுத்தி ஏறி போயிட்டார். இதெல்லாம் அவங்க வந்து எதில் பார்த்துருக்காங்க அப்படின்னா, சிசிடிவி கேமராவில் தான் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் வீட்டுக்கு வந்தவங்க, வெளியில் பொருட்களை வாங்கி வீட்டுக்கு வந்தவங்க என்ன, வீடு கதவு சும்மா சாத்தியிருக்குது வீட்டு, அவங்க அதை கூட அவங்க யோசிக்கல, வளமையாக அப்படி தானே இருக்கும் அப்படின்னு. தன்னுடைய அறைக்கு போன பிறகு தன்னுடைய கபர்ட் திறந்துருக்கு அப்படின்னு யோசித்த பிறகு தான், என்ன கபர்ட் திறந்துருக்கு அப்படின்னு திறந்து பார்க்கும்போது அதோடய உடுப்பெல்லாம் அப்படி கீழே தள்ளிட்டு அவங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்தது பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய நகை எங்கே அப்படின்னு தேடிருக்காங்க. ரொம்ப பெருமிதையான ஒரு தொகை போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொகையை பதிவு செய்யலை அவர். பெருமதியான ஒரு தொகை போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உடனடியாக பக்கத்தில் இருக்கிற பாதுகாப்பு போலீஸில் போய் இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் வராங்க, விசாரணை பண்ணுறாங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களை விசாரணை பண்ணுறாங்க, செக்யூரிட்டி விசாரணை பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க, வந்தவர் இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போனாருன்றதை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் போனவரை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ரொசீஜராக போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது என்ன அப்படின்னா, எங்கே இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அன்றாடம் செய்திகள்லேயும் பத்திரிகையிலையும் பார்த்துட்டு வர விடயம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இல்லாமல் இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாயிடும். அதனால் எப்பொழுதுமே வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, தனி வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டினுடைய கதவுகள் சாத்தப்பட்டிருக்கிறதா, ஜன்னல்கள் சாத்தப்பட்டிருக்கா, வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியில் போதும் சரி, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள், தப்பு கிடையாது, பார்த்துட்டு போக பழகுங்க. அதே நேரத்தில் பாதையில் போகும்போது யாராவது உங்களை ரொம்ப நேரம் நின்று பார்க்குறாங்களான்றதையும் அவதானிங்க. இன்றைக்கி காலம் அப்படி தான் இருக்கிறது. இன்று நாங்கள் வாழும் இந்த காலம் எப்படி எப்பொழுது எப்படியெல்லாம் மாற்றம் பெறும் என்பது யாராலும் யூகிக்க முடியாது. ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளோடு தான் ஒவ்வொருத்தரும் பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் எப்பொழுதுமே உங்களை சுற்றி நீங்களே ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்ளுங்க. அப்போது எப்பொழுதுமே நீங்கள் வீட்டில் உள்ளதெல்லாம் பத்திரமா நீங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப விலையான பொருட்கள், அதிக அளவான பொருட்களை வந்து நீங்கள் வெளியில் போகும்போது கூட பயன்படுத்தாமல் கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்றதையும் அவர் பதிவு செய்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியான ஒரு விடயத்தை தான் அவங்க இன்றைக்கி பதிவு செய்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த தொலைத்த பொருள் அவங்களுக்கு கிடைக்கணும். அது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடைமை, அவர்களுடைய பொருள் கண்டிப்பாக அது கிடைக்க வேண்டும் அப்படின்றதையும் நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள், இது போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரி. போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் சந்தோஷமாக இணைஞ்சிருக்கோம். அடுத்த ஒரு கடிதம் வந்திருக்கு. இது வந்து எந்த இடம்னு சொல்லலை, இது என்னுடைய நண்பியினுடைய ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத கூட அவங்க பதிவு செய்திருக்காங்க. அதாவது நீண்டகால ஒரு நண்பியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயம், ஆனால் நல்ல வேலை அது பாரதூரமான ஒரு பிரச்சனையாக போகாமல் சரியான நேரத்தில் சரியாக அறிஞ்சிக்கிட்டதுனால பாதுகாப்பாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பி வந்து அவருடைய கணவர் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இங்கே இருந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி ஒரு தொலைபேசி வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த தொலைபேசி வந்து எப்போ பார்த்தாலும் ராங் நம்பர் அப்படின்னு சிலவங்க வந்து தொலைபேசியில் வந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு யாரையாவது கேட்பாங்க, நம்ம ராங் நம்பர் அப்படின்னா அவங்க சிலவங்க வந்து அது வந்து அதுக்கப்புறம் அந்த நம்பரில் எடுக்க மாட்டாங்க. சிலர் வந்து அப்படி இல்லை, அந்த நம்பரில் சிலர்னா எடுத்து பார்ப்பாங்க. அது மாதிரி தன்னுடைய நண்பியினுடைய குரல் வந்து பெண்ணினுடைய குரல் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த அழைப்பில் இருந்தது ஒரு ஆண் குரல். அப்போ அவங்க வந்து அடிக்கடி எடுத்து இப்படி பேசும்போது என்னோடய நண்பி ரொம்ப திட்டிட்டு அந்த காலை வச்சுருவாங்க. ஆனால் இது நீண்ட காலமாக அப்படி இருந்த பிறகு ஒரு நாள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு நாள் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. ஃப்ரெண்டாக மாறின பிறகு ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அழைப்பினுடைய மறுப்புமுனையில் இருந்த அந்த ஆண் நண்பர் சொல்கிறார், நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்க ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்னுடைய நண்பிக்கு வந்து சரி, இவரை நம்ம சந்தித்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இதெல்லாம் அவங்க வந்து என்கிட்ட முன்னாடி சொல்லலை, நடந்து முடித்த பிறகு தான் அந்த கதையை அவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. அப்போது ஒரு நாள் வந்து இருவரும் சந்திப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அவரும் வந்து இவங்களை மீட் பண்ணி நல்லா பேசிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து நண்பராக இருப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி அப்படின்னு இவங்களுடைய இந்த ஃபோனில் பேசிக்கிறது வந்து இப்படியே தொடர்ந்து இருவரும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு வந்து ஃபோனில் தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் அப்போ கிடையாது, ஒரே ஒருக்க தான் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நடக்குதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு என்னுடைய நண்பியினுடைய கணவர் வெளிநாட்டிலேருந்து வராரு. வெளிநாட்டில் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வந்த பிறகு அவரும் ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு பயணமாயிருவார் இல்லையா. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து இந்த ஊரில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பெரிய கம்பெனி திறந்திருக்காரு. அவர் எனக்கு போன வாட்டியே வரும்போது சொல்லியிருந்தார், வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தார், ஆனால் எனக்கு போக கிடைக்கல. நம்ம ஏன் அந்த கம்பெனிக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னுடைய ஃப்ரெண்டும் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அவங்க ஃப்ரெண்டுடைய கம்பெனியாக அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அவங்களுடைய வாகனத்தில் அவங்க போகிறாங்க. வாகனத்தில் போயிட்டு அந்த கம்பெனி முன்னாடி நிறுத்திட்டு ஹார்ன் பண்ணியிருக்காங்க. ஹார்ன் பண்ணால் யார் வருவா முதல் கதவு திறக்கிறதுக்கு? கண்டிப்பாக அந்த நிறுவனத்தில் வந்து செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க, பாதுகாப்புக்கு யார் இருப்பாங்க, யாராவது அவங்க வந்து கதவு திறப்பாங்க. அப்படி ஒருத்தர் ஓடி வந்து கதவு திறந்து, நீங்கள் யாருன்னு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டை நான் பார்க்க வந்திருக்கேன், இதில் உள்ள கம்பெனியுடைய அதிகாரி என்னுடைய நண்பர், கதவை திறந்து விடுங்க அப்படின்னு பேரை சொல்லும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நல்ல உன்னிப்பாக பார்த்துருக்காங்க. இவர் எங்கேயோ பார்த்துருக்கமே, யார் இவர் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார்ல அடிக்கடி, அவர் தான். அவர் யாருன்னா அந்த நிறுவனத்தினுடைய செக்யூரிட்டியாக இருந்திருக்கார். ஆனால் இவர்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு நிறுவனத்தையும் நடத்துகிறேன் அப்படின்ற ஒரு பேரில் தான் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக என்னுடைய நண்பியோடு பேசிகிட்டே இருந்திருக்காங்க. பேசினது என்னுடைய நண்பியினுடைய முதலாவது தப்பு.
இப்படி தேவையற்ற தகவலை சொன்னது அவருடைய குற்றம். இது என்ன பண்ணலாம், எனக்கு நம்பிக்கை என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவங்க ஒன்றுமே அந்த இடத்துல காட்டிக்கல, அவரும் அந்த இடத்துல எதுவுமே காட்டிக்கல. அதுக்கப்புறம் போய்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் போய் அந்த கம்பெனியுடைய பொறுப்பதிகாரியை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இவர் ஃபோன் பண்ணும்போது ஃபோனை அவங்க கட் பண்ணிட்டாங்க, நம்பரே மாற்றிட்டாங்க. இப்போ அப்படி ஒருத்தரோட தொடர்பே கிடையாது அவங்களுக்கு. இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும், யாராவது தெரியாத ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்பர் வந்து திருப்பி அதை வந்து அவங்க எடுத்து பேசணும், அது யார் என்ன அப்படின்ற ஒரு விசாரிப்பே வேண்டாம அளவுக்கு அந்த தொலைபேசியை வந்து நீங்கள் துண்டிச்சிருங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் அன்றாடம் செய்திகளில் பார்க்குறோம், தொலைபேசி அழைப்பு மாத்திரமல்ல அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கதை நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் அடுத்த கட்ட நகர்வாக இருந்தாலும் அதையெல்லாம் தேவையில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு உறவு இருக்குது, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அதை சந்தோஷமாக பயணித்து கொண்டிருங்க. ஏன்னா இன்றைக்கி மனிதர்களுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களை அவர்கள் முகத்திலோ அவர்களுடைய செயல்களிலோ காட்டுவது கிடையாது. காலம் கடந்த ரீதியிலே நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் பல விடயங்களில் கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுத்ததாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே அவதானமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த நண்பியுடைய கடிதம் பதிவு செய்திருக்கிறது. டான் டிவியில் பர்சனல் ஆர்கிடெக்சரில் சந்தோஷமாக இணைஞ்சிருந்தீங்களா? நிறைய விடயங்களில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் கடிதம் வரும்பொழுது சில நேரங்களில் சில மனிதர்கள் இல்லையா, வாழ்க்கையின் புத்தகத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. அந்த பாடங்களையெல்லாம் படிப்பதற்கு காலங்கள் பத்தாது. ஆனால் மனிதர்களை கற்றுக்கொள்வதற்கும் அவர்களுடைய எண்ணங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. நிதானமாக அவதானமாக தெளிவாக இருப்போம், சரியா? ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கதைகளையும் நீங்கள் அனுப்பலாம், தெரிந்த கதைகளையும் அனுப்பலாம். போஸ்ட்டு முகவரி உங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கவிதா ராம்குமார், நன்றி, வணக்கம்.